வடபழனி முருகன் கோவில் அடிக்கடி போகிறவங்களுக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இப்போ தெரியப்படுத்துகிற வகையில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இவர் பேர் பரஞ்சோதி பாபா. இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா, வடபழனி முருகன் கோவில் நேர் ஆப்போசிட்டில், அதாவது மெட்ரோ ட்ரெயினையோ அல்லது பஸ்ஸையோ விட்டு இறங்கி நம்ம முருகன் கோவில் போகிற வழியில் ரைட் சைடு வந்து பரஞ்சோதி பாபாவோட நினைவாலயம் இருக்குது. இவர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு நினைவாலயம்லாம் வச்சிடலங்க, ஒரு குட்டியாக ஒரு சின்ன சந்து தான். நான் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும் பொழுது என்னால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் எனக்குள்ளே இருந்தது. என்ன இந்த இடத்துல இப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கே அப்படின்னு சொல்லி நான் திரும்பி பார்க்கும் பொழுது தான் இந்த நினைவாலயம் எனக்கு வந்து தெரிஞ்சுது. உள்ளேருந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, படத்துலலாம் ஸ்டண்டில் வருவார். ஸோ இது மாதிரியான நபர்கள் உள்ளேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை, சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா ஒரு சின்ன சந்து தாங்க, ரொம்ப அவ்வளோ பெரிய இடம்லாம் கிடையாது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் வந்து இருக்குது, சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளே நிறைய பேர்லாம் இல்லை, ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார். இவரோட எல்லா விஷயங்களும் இருக்குது. ட்ரம்ஸ் மணி இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் வந்து இந்த இடத்துக்கான அனைத்து வேலைகளையும் அவர் தான் பார்ப்பார் போல் இருக்கு. அவர் தான் தலைவரான். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கவர் தான் பரஞ்சோதி பாபா. இவர் வந்து அங்கங்கே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தாராம். இவரை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல உட்கார சொல்லி உட்கார வச்சது வந்து ட்ரம்ஸ் மணி சார் தான் சொல்கிறாங்க. உண்மையாக ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு எத்தனையோ முறை போயிருப்போம், ஆனால் இது மாதிரியான ஒரு இடத்த நான் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் மட்டும் பார்த்தா பார்த்தாது, நீங்களும் சேர்ந்து எங்க கூட இந்த இடத்த பார்க்கணும். நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்கிற வைப்ரேஷனை உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோவை எடுத்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவர் தான் பரஞ்சோதி பாபா. இவர் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காராம். நம்ம ஒரு ஒரு விஷயமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்த விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம சும்மா வெட்டியாக ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகக்கூடாது. ஏன்னா இவரை பற்றியெல்லாம் ஏகப்பட்ட மகிமைகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய நபர்கள் இவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. இவருக்கு பிஸ்கட்டு வாழைப்பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிட்டு வந்து இவரோட பாதத்தில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. இது எங்கன்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் வரவங்க இவரை ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இவரோட உண்மையிலேயே ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னா வள்ளக்கோட்டையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விவரம்லாம் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு எப்படி சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்றத பொறுத்து தான். ஏன்னா இவருக்கே வீடியோவோ அல்லது ப்ரொமோஷனோ அல்லது அவரை பற்றின விளம்பரமோ பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு முறை சீடர் என்ன பண்ணியிருக்காரு, பரஞ்சோதி ஐயாவை பற்றின விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்னு புக்காக எழுதினாராம். அதை ஐயா வாங்கி கிழிச்சு போட்டுட்டாராம், வேண்டாம் எனக்கு இந்த விளம்பரம்லாம் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால தான் எத்தனையோ பெரிய பெரிய நபர்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலும் ரொம்ப சாதாரணமாக யாருக்குமே தெரியாமல் அவ்வளோ ரம்யமாக இருக்குது இந்த இடம். ஒருவேளை எனக்கு தான் இது புதுசாக தெரியுதா அப்படின்னு தெரியல. தெரிஞ்சவங்க இவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த பதிவுகள் போடுறதுக்கு அதுவும் எனக்கு ஒரு உதவியாக இருக்கும். நான் போன வரைக்கும் எனக்கு ஒரு வைப்ரேஷன் இருந்தது, ஏற்பட்டது அந்த இடத்துல. அதை நான் அங்கே உள்ளவங்கள்ட்ட கூட நான் ஷேர் பண்ணேன். ஸோ அவங்க தான் சொன்னாங்க இந்த இடத்துல அவரோட மகிமையே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன். அதே வேளையில் நீங்களும் வடபழனி முருகன் கோவிலுக்கு போகிறவங்க இந்த இடம் தெரியாது அப்படின்னா ஒரு முறை போய் பாருங்கள். வைப்ரேஷனே ரொம்ப வித்தியாசமான வைப்ரேஷனாக இருக்குது, ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவமாக இருந்தது எனக்கு. ஸோ உங்களுடைய ஆதரவை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக இவரை பற்றி தேடுறதுக்கும் இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுடைய ஆதரவை பொறுத்து தான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் வர இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது பூங்குழலி கண்ணன். நன்றி, வணக்கம்.